தனுஷோட டைரக்டர் டெபியூ பவர் பாண்டி எப்படி இருக்கு? தமிழ் ரிவ்யூஸின் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இப்ப நம்ம பார்க்க போறது தனுஷ் இயக்கத்துல வந்த பவர் பாண்டி. இந்த படத்துல ராஜ்கிரண், பிரசன்னா, சாயா சிங், ரேவதி, தனுஷ், மடோனா செபாஸ்டியன் மற்றும் பலர் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதையை பத்தி பாத்தீங்கன்னா, ராஜ்கிரண் ஒரு சினிமா ஸ்டண்ட் மாஸ்டர். அவரோட பேரு பவர் பாண்டி. அவரு அவரோட பையன் பிரசன்னா வீட்டில் தான் தங்கிட்டு இருக்காரு. அவரோட மனைவி இறந்து போயிடுறாங்க. அவரு வெளியில போனா ஏதாவது ஒரு பிரச்சனை விழிச்சிட்டு வர்றாரு. ஒரு காலகட்டத்தில் பிரசன்னா அவர் மேல கோவப்படுறாரு. அதனால ராஜ்கிரண் அவரோட பைக் எடுத்துட்டு கிளம்பி போயிடுறாரு. அவரோட ஃபர்ஸ்ட் லவ், கல்யாணத்துக்கு முன்னாடி இருக்கிற லவ் ரேவதியை தேடி போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுங்கிறது தான் மீதி படம். தனுஷ் டைரக்டரா முதல் படத்துக்கு டீசெண்டா கொடுத்திருக்காரு. ராஜ்கிரனுக்கும் பிரசன்னா கிடையில இருக்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஃபுல்லா காமிச்சிருக்காங்க. அதனாலேயே கதை பெருசா நவரல. செகண்ட் ஹாஃப்ல பிளாஷ்பேக்ல ராஜ்கிரனா தனுஷ் வராரு. அதே மாதிரி ரேவதியா மெடோனா வராங்க. திரும்ப ராஜ்கிரனுக்கும் ரேவதிக்கு இடையில இருக்கிற லவ் டிராவல் செம்மையா இருக்குது. ராஜ்கிரண் கலக்கிட்டாரு. ஒவ்வொரு சீன்ஸுமே அருமையா நடிச்சிருக்காரு. பிரசன்னா சாயா சிங் டீசெண்டா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ரேவதியும் அருமையா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. சாங்ஸ் நல்லா இருக்குது. சினிமாட்டோகிராஃபி பெட்டரா பண்ணியிருக்கலாம். நிறைய ஷார்ட்ஸ் வந்து வித்தியாசமா காமிக்கிறேங்கிற பேர்ல டிஃப்ரெண்டான கேமரா ஆங்கிள்ஸ் ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா அது வந்து கதைக்கு ஒத்து வரல. வயசான காலத்துல உங்க அப்பா அம்மாவை புரிஞ்சு நடத்துங்கன்னு சொல்லிட்டு ஒரு அருமையான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. ஃபிளாஷ்பேக்ல ராஜ்கிரனை தனுஷாகையும் மெடோனா செபாஸ்டியன் ரேவதியா வரதையும் பார்க்கறது நம்மளால ஏத்துக்க முடியல. ரெண்டு பேருமே டோட்டலா வித்தியாசமா இருக்காங்க. அது வந்து நம்மளால வந்து கனெக்ட் பண்ணி பார்க்க முடியல. படத்துல ஃபைட்ஸ் அருமையா இருக்குது. ஆனா கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். ராஜ்கிரண் நலி எலும்பு கடிக்கிறத பத்தி நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா எங்குமே காமிக்கல. அது ராஜ்கிரனோட ஃபேன்ஸுக்கு ஏமாற்றம். மொத்தத்தில் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுமாரா போகுது, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்கு. அதுவும் எஸ்பெஷலி ஃபிளாஷ்பேக் அப்புறம் சூப்பரா போகுது. கண்டிப்பா ஒரு முறை பார்க்கலாம். தமிழ்ல லேட்டஸ்ட் மூவி ரிவ்யூஸ்க்கு எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்க வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க.